Hi viewers, welcome to Elite Properties. This is Prabhu. நம்ம இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்னா Koyambedu just under feet road ல இருந்து ஒரு 25 மீட்டர்லயே வந்து 2 BHK flat வந்து சேலுக்கு இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. சோ அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லணும்னா 2 BHK 850 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்ட் அப் ஏரியா. UDS பாத்தீங்கன்னா 533 ஸ்கொயர் ஃபீட் வந்து UDS கொடுத்திருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் அமைஞ்சிருக்குது. சோ இந்த ஃபிளாட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். சோ என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரில் ஸ்லைடிங் டைப்ல கொடுத்திருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது வீடு. ஸோ உள்ளே வந்த உடனே லிவிங் ஹால் அது நல்லா ஓரளவுக்கு பிக் சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அது இந்த லிவிங் ஹாலில் பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாவுக்கும் தனியாகவும் ப்ளஸ் வந்து ஒரு காமன் டாய்லெட்டும் உள்ளே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஒரே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரெண்டு பாத்ரூம் இருக்குது. ஒன்று வந்து காமன் டாய்லெட் ஒன்று, இன்னொன்று வந்து அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. இதுக்கு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் கார் பார்க்கிங். அது வந்து வீடியோட எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு செமி ஃபர்னிஷடாக பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வுட் ஒர்க்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஆசிட்டிஸ் அப்படி இருக்கும் அது. ஸோ இது வந்து வேறு ஒரு பர்பஸுக்காக வந்து சேல் பண்ணுறாங்க, இமீடியட் சேல் தான். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ஃபீட் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 25 மீட்டர் டு 30 மீட்டரில் இருக்குது. பரவின் ட்ராவல்ஸுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்க பில்டிங் தான் அது. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க டிஸ்டன்ஸு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடியே ரைட் சைடில் இருக்குது. நீங்கள் அண்ணா நகர் சைட்லேருந்து வரீங்கன்னா விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை கிராஸ் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுக்கல அவங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து அந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அதை நான் செகண்டரியாக காமிக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு நல்லா பெரிய சைஸ் ரூம். இதில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு அட்டாச் பாத்ரூம் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு இருக்குது உங்கள் ஸ்பேஸு. ஸோ இப்போ வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து மாஸ்டர் பெட்ரூம் உள்ள போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் ஓல்டு இது. 18 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. பட் ஆனால் நல்லாயிருக்கும், கண்டிஷன்ஸும் நல்லாயிருக்கும். டோட்டலாக இங்கே இருக்கிற ஃப்ளாட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 யூனிட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸ் பெட் தான் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதிலே வித் அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. டோர்ஸு, மெயின் டோர்ஸு உங்களுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே இருந்தது. எதுவும் ப்ரோக்கனோ இல்லை வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப டேமேஜோ எதுவும் கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் இருக்குது, போர் வாட்டர் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு மழை டயத்தில் வந்து இங்கே தண்ணி நிற்கிற பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை. நான் விசாரிச்சு பார்த்ததுக்கு அதான் சொல்லியிருக்காங்க. ஈவந்தோ வந்து ஒரு இந்த மழை டயத்தில் வந்து ஒரு சின்ன தண்ணி கூட தேங்கி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரேட் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா 62 lakh வந்து ரேட் கோட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து 533 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் லேண்ட் வேல்யூ போட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை விட நல்ல ரேட்டாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு சைட் விசிட் பார்த்துட்டு இதை பற்றி விசாரிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கிச்சனில் இருக்கோம். எல்லாமே கபோர்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு கபோர்ட்ஸ் டோட்டலாக வந்து உங்களுக்கு மேலே கீழே சைடில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா கபோர்ட்ஸும் பார்த்துட்டேன், ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா திங்ஸ் உள்ளே இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. பட் எதுவுமே டேமேஜ் அந்தளவுக்கு இல்லை, எல்லாமே நல்லா நீட்டாக தான் இருந்தது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க பால்கனி. ஸோ இதில் தான் வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 100 feet road வந்து ஜஸ்ட் ஒரு 25 மீட்டர்லேயும் உங்களுக்கு சிஎம்பிடி பஸ் ஸ்டாப் பஸ் டெர்மினல் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 250 meters இருக்குது. உங்களுக்கு விஆர் மால் பார்த்திங்கன்னா ஒரு 450 meters உங்களுக்கு விஆர் மால் வந்துடும். கோயம்பேடு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 300 meters இருக்குது. உங்களுக்கு பிஹெச் ரோடு இருக்கு இல்லையா, பிஹெச் ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 150 meters வரும் உங்களுக்கு டிஸ்டன்ஸு. இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ஜஸ்ட் ஒரு 200 meters 300 meters இருக்குது. உங்களுக்கு காலேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் 300 meters 400 meters இருக்குது. உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கூல்ஸும் வந்து பக்கத்தில் வந்து ஒரு 500 meters ஸ்கூல்ஸும் இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் ஆகட்டும் சரி, உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப் ஆகட்டும் சரி, எல்லாமே நியர்பை இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல லொக்கேஷனில் போக்குவரத்து வசதியோடு ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு ஃப்ளாட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து 22,000 வரலையும் வந்து உங்களுக்கு ரெண்டல் கேரண்டீடாக வருதில்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே ஓனாக பை பண்ணி நீ இதை பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது நல்ல ப்ராப்பர்ட்டி தான். இது உங்களுக்கு நல்ல லொக்கேஷன், ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்ல லொக்கேஷன். இதில் வந்து ஒரு சின்ன சின்னதாக நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வந்து இங்கே கிராக் இருக்குது, இங்கே வந்து இது பேட்ச் ஒர்க் இருக்குது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா நீட்டாகவே இருந்தது ப்ராப்பர்ட்டி. நீங்கள் டேரெக்டாக வந்து சைட் விசிட் வரணும்னா கண்டிப்பாக டிஸ்பேச்சர் நம்பர் கால் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து கார் பார்க்கிங்கில் இருக்கும். இது இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கார் பார்க்கிங் தான். இப்போ ரைட் சைடில் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே தான் வந்து இந்த ஃப்ளாட்டுக்கான கார் பார்க்கிங். ஓகே வியூவர்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.